புற உடம்பு அக உடம்பு பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக நம்ம உடம்பில் பாதி பெண்மை கூறு, அது அர்த்தநாரின்னு சொல்வார்கள். பெண்மையும் ஆண்மையும் சேர்ந்ததே இந்த உடம்பு. அதே மாதிரி பெண் உடம்பும் பெண்மையும் ஆண்மையும் சேர்ந்ததான், தனித்து இருக்க முடியாது. ஆக ரெண்டு ரெண்டாக சேரத்தான் இருக்கும். நரகமும் சொர்க்கமும் இருப்பது போல நரகம் சொற்பம் ரெண்டு இரண்டாக இருக்கு, ரெண்டு. அதே மாதிரி இந்த துறையும் புற தூள உடம்பு சூட்சம தேகம், புற உடம்பு அக உடம்புன்னு சொல்லுவோம். ஆக அக உடம்பு புகழம்பராக ரெண்டு ரெண்டாக இருக்கு. அந்த ரெண்டை சிவத்தின், அந்த ரெண்டை சக்தியின் கூறாக பேசுவார்கள். சக்தி சிவம் என்பார். அட வெப்பம் குளிர்ச்சி, அது ஆண் பெண், அல்லது நரகம் சொர்க்கம், அல்லது தூளம் சூட்சம், இப்படி ரெண்டு ரெண்டாக இருக்கும் இரவு பகல். அதை மணி திருஞான சம்பந்தர் தம்முடைய நூலில் உருவலர் பவளமேனி அப்படின்னார். ஞானிகள் உடம்பு சிவபெருமானுடைய உடம்பு பவளம் போன்று அது செந்நிறமாக சிவப்ப சிவந்த உடம்பாக இருக்கு, சிவந்த நிறம். அந்த உரு வளர்ன்னு சொன்னார். ஞானிகள் என்ன செய்வார்கள்? அமிர்தபானம் உண்ண உண்ண உடம்பு நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் நாளொரு மேனையும் பொழுதுருவனம்னு சொல்லுவாங்க. அப்படியே நிறம் மாறிக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. கடைசி நிறம் அந்தி செவ்வானம் போட்டு இருப்பார்கள் ஞானிகள் தான். அது அது திருஞான சம்பந்தத்தில் சொல்கிறார், குரு வளர் பவளமேனி. அந்த தலைவன் சிவபெருமானுடைய உடம்பு அழகு மிகுகின்ற, அல்லது அழகு மென்மேலும் அழகு உடைய, மென்மேல் அழகு மென்மேல் வளரும், மென்மேலும் அழகு உண்டாகும், பவளம் போன்ற மேனி உடையவன். எல்லா ஞானிகளும் அப்படி தான் இருப்பாங்க. எந்த ஞானியை எடுத்தாலும் இளம் சூரியனை போட்டிருப்பார். ஞானிகள் அத்தனை பேரும் சிவத்தின் கூறு தான். என்ன காரணம்? நமக்கு ஏன் அப்படி வரவில்லைன்னா, தவம் செய்தார்கள், பிராணாயம் செய்தார்கள், உடம்பில் ஒரு கணக்கான வெப்பத்தை, வாதப்பத்தை சிலைத்தம் கணக்கான வெப்பத்தை சமப்படுத்தி வைத்தார்கள், வேதியியல் செய்தார்கள். குளிர்ச்சிக்கும் வெப்பத்துக்கும் ஒரு வேதியியல் செய்தார்கள். அந்த வேதியியல் உலகத்தில் உப்பு புளி மிளகா காய்கறி சேர்த்து ஒரு வேதியியல் செஞ்சால் சாம்பார் குழம்பாகும். இங்கே நம்ம உடம்பில் குளிர்ச்சியையும், அல்லது குளிர்ச்சி வெப்பம், நம்ம உடம்புல ரெண்டுமே இருக்கும். 98.4 சராசரி வெப்பம்னு சொல்லுவோம். வெப்பமும் குளிர்ச்சியும் இருக்கும். இதுக்கு என்ன செய்கிறான்? ஞானிகள் இரண்டும் சேர்த்து ஒரு வேதியியல் செய்வான். வேதியில் செய்யும்போது இந்த உடம்பு இருக்கிற கசட்டுகள் நீங்கும். நீங்க அந்த கசட்டுகள் நீங்க தேகமானது வினாடிக்கு வினாடி நிறம் மாற்றம் அடைந்தே வரும். நிறம் மாற்றம் அடைந்து கடைசியில் அந்தி செவ்வானம் போன்று செவச்சவன் இருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.